ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோவில் வெள்ளை யானை அப்படின்னு ஒரு படத்தை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். வெள்ளை யானை வந்து லாஸ்ட் வீக் சன் டிவியில் டைரெக்டாக டிவி ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் வந்து டிவி ப்ரீமியர் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தால் எவ்வளோ பேர் வந்து பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்தளவு அந்த படத்தை ப்ரமோட் பண்ணியிருப்பாங்களா? அதே சமயத்தில் அந்த படத்தோட கான்செப்ட் வந்து நார்மல் கான்செப்ட்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்கன்னா விவசாயம் தானே அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு தேட்டர் போகவும் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் சன் டிவிக்கு அந்த படம் வந்ததுனால எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னு தெரியாது, டிஆர்பி வந்தால் தெரியும். பட் ஆனால் அது ஓரளவு கண்டிப்பாக ஒரு ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஆனால் நிறைய படங்கள் விவசாயத்தை சார்ந்து நிறைய படங்கள் இன்றைக்கி காலகட்டத்தில் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. ஏன்னா எல்லா படமும் விவசாயத்தை வச்சாலும் அதில் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த படத்தில் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டுமே இல்லை. பியூர் ஃபார்ம் ஆஃப் என்ன சொல்கிறது, ரா கண்டென்ட். அதாவது விவசாயிகள் படுற கஷ்டங்கள், அவங்க எங்கெங்கே என்னென்ன மாதிரி துன்பங்கள் அனுபவிக்கிறாங்க. நம்ம ஈஸியாக சாப்பிட்டு வர்றோம், பட் ஆனால் அந்த விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத அந்த படத்தில் அழகாக காமிச்சிருக்காங்க. படத்தை இயக்கியிருக்காரு சுப்பிரமணிய சிவா. இவர் வந்து தனுஷ் தலைமை ரசிகர் நற்பணி மன்றத்தோட தலைவர். இவர் தலைமை இவர் தான் வந்து ஆல்ரெடி தனுஷ் வச்சு திட்டாதிட்டின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். இப்போ அவரே இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் லீடாக சமுத்திரகனியும் அவருக்கு சப்போர்ட்டிவாக வந்து யோகி பாபுவும் நடிச்சிருக்காங்க. படத்தில் நடிச்சிருக்க எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம சொல்லணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த படத்துக்கு. சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்கு நல்லாவே மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு. இது மாதிரி குவாலிட்டி ஃபிலிம் சந்தோஷ் நாராயணன் பண்ணிகிட்ருக்காரு. நிறைய அவரோட ஜானரே வேறு, பட் ஆனால் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அழகாக டீசெண்டாக கொடுத்துருக்காரு. அப்புறம் படத்தோட கதை ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. என்ன சொல்கிறது, நிறைய விவசாயத்தை சார்ந்த படம் வந்தாலும் இது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. ஏன்னா கண்டென்ட்டு ரா கண்டென்ட்டுங்கிறனால ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு விவசாய கடன் வாங்கும்போது அவங்க எப்படி வாங்குறாங்க, அவங்களை எப்படி வாங்க வைக்கிறாங்க, அதை வாங்கிட்டு அவங்க திரும்பி கட்ட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. பேங்க்கில் இருக்கிறவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அப்புறம் அவங்க பஞ்சம் புழைக்க இன்னொரு ஊருக்கு போய் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, விவசாயிகளோட கடைசி நிலைமை என்ன, அவங்க என்ன ஆனாலும் இந்த படத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க, விவசாயிகள் கடைசி வரைக்கும் அவங்களோட விவசாய நிலத்தை வந்து மனசார விற்க ஒத்துக்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அதை காப்பாற்றுறதுக்கு தான் அவங்க கடைசி வரைக்கும் போராடிட்டே இருக்காங்க. அதனால் விவசாயம் நலமும் விவசாயமும் முக்கியம் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி எடுத்த படங்கிறனால அவ்வளோதான் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே கொடுக்க முடியும். ஆனால் ஒரு நல்ல படம்ங்க இது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சன் நெக்ஸ்ட்டில் இருக்குது. நான் இன்றைக்கி சன் நெக்ஸ்ட்டில் தான் பார்த்தேன். நீங்களும் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும், கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து இந்த படம் பார்க்காதீங்க. நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நிறைய படங்கள் வந்திருக்கு, இதுவும் ஒரு நல்ல படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். விவசாயத்தை சார்ந்த படத்தில் இந்த படத்துக்கு நம்ம சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குற ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2.75/5. இதே மாதிரி கூடிய சீக்கிரம் இன்னொரு ஷோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.